வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ்ல திருக்கை அப்படின்னு சொல்லப்படுற மீன் தான் ஸ்டிங்ரே. அதை பத்திரம் 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு பறக்கிற தட்டு மாதிரி இருக்கும், நீளமான வாளோட இருக்கும். இது கொடியில காய வச்ச துண்டு ஆடும்ல அந்த மாதிரி தான் நீந்தும். இதுதான் ஸ்டிங்ரே. நானும் அக்வாரியம்ல எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஸ்டிங்ரே மீன்கள் சுத்த அசைவம். கடலுக்கு அடியில் மணல் படுக்கையில் அப்படியே மறைஞ்சிருக்கும். கிட்ட வர்ற சின்ன சின்ன மீன்கள் அப்புறம் வந்து நண்டு, இது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். சராசரியாக 30 நாளில் 65 உயிரினத்தை சாப்பிடுமா? ஏன் என்னோட தண்ணியில் பறக்கிற தட்டு மிதந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிங்ரே மீன்களுக்கு இறக்கைகள் உண்டு. அது என்ன பண்ணுன்னா, தண்ணியோட போக்குக்கு ஏற்ற மாதிரி அசைச்சு அழகாக மிதக்கும். இதுகோட அதிகபட்ச ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 1.35 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அது மட்டும் இல்லைங்க, சில மீன்கள் பார்த்தீங்கன்னா இறைய பிடிக்கிறதுக்காக இன்னும் ஸ்பீடாக போகும். சாப்பாடுனாலே வேகம் வரதானே செய்யும். ஸ்டிங்ரே மீன்களுக்கு ஷார்ப்பான பல்லு கிடையாது. ஆனாலும் இது எல்லாமே சுறாக்களோட வகையறா தான். இதோட எலும்பு அமைப்பும் சுறாக்களோட எலும்பு அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஈவன் தோலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே டேஸ்ட்டில் வேற லெவலில் இருக்கும். ஸ்டிங்ரே மீன்களுக்கு ஸ்பெஷலான சென்சார் பவர் இருக்குங்க. லோரன்சினி அப்படின்ற அந்த பவரை வச்சு மற்ற மீன்கள் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத கரெக்டாக சென்ஸ் பண்ணி அங்கே போய் அந்த மீனை சாப்பிட்றோம். அதே மாதிரி பவர் நமக்கு இருந்திருந்தா நல்ல மிலிட்டரி ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த மீன்கள் ஸ்ட்ரெயிட்டாக குட்டி போடும். இதில் பியூட்டி என்னென்னா, அந்த மீன்கள் பறக்கும் போதே முழுமையாக வளர்ந்த நிலையில் மினியேச்சர் மாதிரி வெளில வரும். அது வந்ததும் அது வேலையை பக்க போயிடும். இந்த பாராட்டி சீராட்டி வளர்க்குற வேலையெல்லாம் இல்லை, ஜாலி தான். ஸ்டிங்ரே மீனை பொறுத்த வரைக்கும் ஆண் மீனை விட பெண் மீன் தான் சைஸில் பெருசு. இனப்பெருக்க வயசை அடையிறதுலையும் வேகத்துலேயும் கூட பெண் மீன் தான் ஃபாஸ்ட்டு. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னென்னா, ஆண் மீனை விட பெண் மீன் தான் ரொம்ப காலம் வாழும். ஆனால் பிறந்து வீணாக போகிற ஸ்டிங்ரே மீனில் மொத்தம் 220 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, கடலில் மட்டும் இல்லாமல் ஏரி, ஆறுன்னு இந்த மாதிரி இடங்கள்லையும் இதுங்க வாழும். அந்தந்த இடத்துக்கேற்ற மாதிரி தன்னோட இயல்பையும் அமைச்சிக்கும். இந்த மாதிரி குவாலிட்டி என்கிட்ட இருந்தால் நான் என்றைக்கோ உருப்பிட்டுருப்பேன். ஸ்டிங்ரே மீன்லேயே ரொம்ப ரேர் பீஸ் எது அப்படின்னா, சின்ன கண்கள் கொண்ட பிரம்மாண்டமான மீன்கள். கடலில் வாழ்கிற இந்த வகை மீன்கள் 7 அடி சுத்தளவில் வரைக்கும் வளருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் மீன்கள் இதில் 22 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும், ஆண் மீன்கள் 7 வருஷம் வரைக்கும் தான் உயிர் வாழுங்க. ஆண் மீன்கள் பெண் மீன்களுக்காக உயிரை கொடுக்குதுங்க. ஸ்டிங்ரே மீனில் விஷம் இருக்கும். சில வகையான மீன்களோட வாலில் வந்து கொடுக்கல விஷத்தை வச்சுருக்குமா, அதால் போட்டுச்சுன்னா ஆளே காலி ஆகிடுவாங்களாம். இப்படி தான் 2006 வைல்ட் லைஃப் டிராவலர் ஸ்டீவ் எர்வின் அப்படின்றவர் கடலுக்கு அடியில் இந்த மீன் தாக்கி தான் இறந்து போனாரா. ஸோ சேட். உலக அளவில் ஸ்டிங்ரே மீன்கள் தாக்கி இறக்குறதுல வருஷம் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது அமெரிக்கா தாங்க. அங்கே வருஷத்துக்கு 2000 பேரை இந்த மீன்கள் தாக்குதான். இவனுங்க ஏன் அதுக்கிட்ட ஒம்புக்கு போகிறாங்க? ஸ்டிங்ரே மீன்கள் கடலுக்கு அடியில் மணலில் தான் தூங்கும். தூங்குறப்ப தன்னோட உடம்பு முழுக்க மணலில் புதைச்சிட்டு தன்னோட வாழை மட்டும் வெளியில் நீட்டிக்கும். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா டப்புன்னு போட்டுரும். தூங்கும்போதும் உஷாராக இருக்க. ஓகே மக்களை மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித்மை உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.